புதுக்கோட்டை வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நள்ளிரவில் அனுமதி சான்று இல்லாமல் நுழைந்தவர். மாவட்ட ஆட்சியரிடம் திமுக நிர்வாகிகள் முறையீடு. கொரோனா இரண்டாவது அலையில் சிறார் பாதிக்கப்படுவது அதிகரிப்பு. 4 நாட்களில் 1173 சிறாருக்கு தொற்று உறுதியானதால் அதிர்ச்சி. சென்னையில் கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் படுக்கைகளுக்கு பற்றாக்குறை. நோயாளிகள் இரவு பகலாக காத்து கிடக்கும் பரிதாபம். தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணியே முடங்கும் ஆபத்து. 3 லட்சம் தடுப்பூசி மட்டுமே கையிருப்பு இருப்பதாக அதிகாரிகள் தகவல். தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசி வழங்க கோரி பிரதமருக்கு மு க ஸ்டாலின் கடிதம். மாநிலங்களே தடுப்பூசி கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை. பொழுதுபோக்கு பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களை மூட முடிவு செய்திருப்பதாக தகவல். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 2,61,000 பேருக்கு தொற்று. 24 மணி நேரத்தில் 1,500 பேர் உயிரிழப்பு. கொரோனா பரவலால் மேற்கு வங்க தேர்தல் பரப்புரைகளை ரத்து செய்தார் ராகுல் காந்தி. மற்ற கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை ரத்து செய்ய வேண்டுகோள். கொல்கத்தாவுக்கு எதிராக பெங்களூரு அணி தடுமாற்றம். கேப்டன் விராட் கோலி, ரஜத் பட்டிதார் ஆகியோர் சொற்ப ரன்களில் அவுட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.